எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய நேர் விகிதம் என்கிற கதையை வாசிப்பவர் பிரபாகரன். சித்திரை மாதத்தின் காலை நேரம், மணி 7:30 ஆகியிருந்தது. மெல்ல மெல்ல மேலெழுந்த கதிர் செல்வன் வெங்கரங்கள் நீட்ட ஆரம்பித்து விட்டான். அதிகாலையிலேயே கூட்டை திறந்து விட்டிருந்த போதிலும் முற்றத்தை வளைய வருகின்ற பெட்டை கோழிகள், குடிசையின் தாழ்ந்து சாய்ந்த மூளைக்கூரையின் கீழ் அமைந்த கோழிக்கூட்டின் மேலிருந்த உமி பெட்டியினுள் அடைக்கோழி ஒன்று சோம்பலின் சுகத்தை அணு அணுவாக அனுபவித்து கொண்டிருந்தது. குடிசையின் படிப்புறையில் சமணமிட்டு அமர்ந்திருந்த முருகப்பன் 8வது வகுப்பு பாடத்தை வாய்விட்டு மந்திரங்களை சொல்லிக்கொண்டே தட்டில் விழும் காணிக்கையை கவனிக்கும் பூசாரி போல உரத்து சொல்லிக்கொண்டு வேறதையோ கணக்கெடுத்து கொண்டிருந்தான். பள்ளிக்கூடம் அடைத்தாகிவிட்டது. ஆனாலும் முருகப்பனின் அப்பா முத்தையனுக்கு மகன் கழுவாக அலையக்கூடாது என்று போன ஆண்டு பாடத்தையாவது படி என்ற நிர்பந்தம், முத்தையன் கஞ்சி குடித்து கை கழுவும் போது உண்டான தண்ணீரின் சடசடப்பு, ஆங்கில பாட புத்தகத்தை மூடி காக்கி பையினுள் திணித்துவிட்டு 11வது பாய்பாட்டை அஞ்சல் செய்ய ஆரம்பித்தான். 5:11:55, 6:11:66, 7:11:77, கூரை மேலின்று கொக்கரிக்கும் சேவல், போரும்ல மக்கா போய் கஞ்சி குடி, அதற்கே காத்திருந்தவன் போல என் சுவடியை பைக்குள் நுழைத்துவிட்டு குடிசையினுள் பாய்ந்தான். முருகப்பன் படிப்பில் பெரிய சாமர்த்தியக்காரன் இல்லை, படித்து பள்ளிக்கூட வாத்தியார் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அப்பா மகனிடம் அறிவித்த ஆசை. அதற்காக நிறைய சட்டதிட்டங்கள் என்றாலும் 15 வயது என்பது அதற்குள் அடைபடுவதா? புளிய மரத்தின் உச்சியில் ஏறி கொக்கு முட்டைகளை சேகரித்து காக்கி நிக்கற்பையில் பத்திரப்படுத்தி சரசரவென்று கீழிறங்கும் போது முட்டைகள் நெறிந்து எண்ணெயாக பிசுபிசுத்தாலும் அதனால் வீசும் நாற்றத்தை கூட பொருட்படுத்தாமல் 1-2 முட்டைகளையாவது முழுதாக எடுத்துவிட்ட ஆனந்தம், சிறகு முளைக்காத கொக்கு குஞ்சுகளை பக்குவமாக பொத்தி பிடித்து விளையாட்டு காட்டி கண்ணி வைத்து பிடித்த ஓணானின் தலையில் எருக்களம்பூ மாலை சாத்தி செங்கற்பொடிகளை குளைத்து சாந்து போட்டு வைத்து வாயுனுள் டும்டும் பீப்பி ஊதி கொடைகளித்து நீர் தெளித்து சுடலை மாடனுக்கு ஓணானை பலி செய்து தலை துண்டிக்கப்பட்டு துடிக்கின்ற ஓணான் தலையில் ஒன்றுக்கு போய் அதன் புண்ணிய யாத்திரையை தொடங்கி வைத்து மற்ற சிறுவர்களுக்கு முருகப்பன் மீது வீர வழிபாடு, வறுத்த நிலக்கடலை, பெருமாள் செட்டி பென்சில் துண்டு, மயில் பீலி, பழைய காலண்டரில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கலர்படம், உபயோகிக்கப்பட்ட கிராமபோனின் காந்த ஊசி, சவரம் செய்த பின் எரிந்த பிளேடு போன்ற அரும்பொருட்களை கப்பமாக தந்து தங்கள் விசுவாசத்தை தெரிவித்துக் கொள்வார்கள். இந்த வழிபாடு அவனை மேலும் உற்சாகப்படுத்தியது. திறந்த வெளி அரங்கில் தனிமை தவம் செய்யும் ஈனா பேச்சியின் கச்சிலையின் தோல் மீது ஏறி அதை ஒட்டி நின்ற களத்துமண் சுவரில் கால் வைத்து சாய்வாக வளர்ந்து உயர்ந்திருந்த பிச்சாண்டியா பிள்ளையின் கொய்யா மரக்காய் பறித்து அவர் வந்துவிட்டால் பொதீரென தரையில் குதித்து சாட்சியாக நின்ற சாமிக்கு திருட்டில் பங்காக கொய்யாக்காய் ஒன்றை தானம் தந்து அடித்து புரண்டு ஓடி செருக்கி உள்ளைகளுக்கு ஒரு நீக்கம்பு வாராதா என்று வழங்கும் வாழ்த்துக்களை மறைந்திருந்து கேட்டு சிரித்து கல்லண்டோ என்று கூவி அவரையே கேலி செய்து சாதாரணமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்யும் அறிவுரை அவன் கூட சேராதீங்களே என்பதுதான். அம்மன் கோயில் நம்பியார் சங்கர சுப்பையரின் 4வது மகன் நாராயணன் பௌர்ணமி. சிறப்பு செவ்வாய்களின் மறுநாள் சுண்டல், புட்டமுது, உளுந்தவடை என்று கொடுத்து உடன்படிக்கை செய்து கொள்வான். நானாவின் பட்டம் முருங்கை மரத்தில் சிக்கிக்கொண்டது. அதை எடுத்து கொடுக்க மரத்தில் ஏறி மடமடவென கிளை முறிய கீழே விழுந்து முட்டி சிராய்ந்து காயத்திலிருந்து கசியும் இரத்தத்தில் தெருப்புழுதியை தூற்றி நை செய்து தூவி அப்பிவிட்டு எங்கள் வீட்டில் சொல்லாதீங்கடே என்று விழுந்த வழியையும் பொருட்படுத்தாமல் முனகி வீட்டில் போய் அறைபட்டு கஞ்சியை கழுவ மாந்தி ஈரக்கையை நிக்கரின் பின்புறம் துடைத்து குடிசையின் வாசலில் வந்து தெற்கு வடக்கும் பார்த்தான் முருகப்பன். அப்பாவின் தலையை காணோம். வேலைக்கு போய்விட்டு வரும் வரை இனி கழுதை மறிக்கலாம்.
இந்த வேணாவை இல்லை அலையாதலே, ஒரு பக்கம் நிழல்ல இரு, இனி பள்ளிக்கூடம் திறக்கிறது வரை இந்த இளவுதாளார் மூதி வீட்டில் தரிச்சு இருக்காதே. குரல் கொடுத்த தாயை சட்டை செய்யாமல் அவன் சாத்தாங்கோயில் திடலை நோக்கி நடந்தான். காலை ஆகாரம் முடித்துவிட்ட அடியார் கூட்டம் அங்கே குழுமத் தொடங்கியது. கோவிலின் சுற்றுச்சுவருள் கிளித்தட்டும் கவிட்டாங்கம்பும் விளையாடி கொண்டிருக்கும் போதே முகப்பில் சீட்டாடக்கூடிய வயதானவர்களுக்கு இவர்களின் இறைச்சல் கவனம் சிதைத்தது. சனியனுக்கு பிறந்த பயக்க என்ன சத்தம் போடுகானுகப்பா, பாறையாத்துக்கு போங்களே என்று ஒருவர் விரட்ட எல்லாம் பாறையாத்துக்கு போக தொடங்கியது. பாறை ஓரத்தில் புன்னைமர நிழலில் சிறிய மாநாடு. பதுங்கி பதுங்கி வந்த நாராயணன், மூத்த பிள்ளையின் கடைக்குட்டி சுந்தரம். முருகப்பா ஒன்று செய்யலாம்டே, சூனா பிள்ளை விலையில் மாங்காய் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. முந்தா நேற்று எங்கள் அப்பா கூட குளிக்க போச்சில பார்த்தேன், போவோமா? ஆமாடே, இப்போ ஒரு குருவியும் இருக்காது, நல்ல வேட்டை போடலாம், போகலாம். வேண்டே, திக்குன்னு சூனா பிள்ளை வந்தாருன்னா தொலியை உரிச்சு போடுவார், வீட்டில் போய் சொல்லி போடுவார். 2 மாதம் கோடை விடுமுறையை கழிப்பதற்காக திருநெல்வேலியிலிருந்து வந்திருந்த ரெங்கையா ரெட்டியாரின் மருமகன் சிதம்பரம் சொன்னான், அவன் கிடக்காண்டே பயந்தாங்குழி, அவன் வராட்டா போட்டோம், நாம் போகலாம். ஒருவர் முகத்தை மற்றவர் பார்த்தனர். முருகப்பன் இல்லாமலா, வாங்கடா போகலாம். சிதம்பரம் கிளம்ப எல்லோரும் எல்லோருடனும் முருகப்பனும் போனான். சூனா பிள்ளையின் தோப்பு அந்த பிடாகையிலே பாதுகாப்பு கூடிய தோப்பு. பிள்ளையை விட மேலாக ஒவ்வொரு மாவையும் அவர் பேணி காத்தார். அந்த வட்டாரத்தில் அதுபோன்ற காய்பலன் தருகிற தோப்பு இல்லை என்றே சொல்லலாம். வேலிகளின் இடையே ஓணான் கூட எளிதாக நுழைந்துவிட முடியாது, அத்தனை இறுக்கமும் அடர்வும். 2 ஏக்கர் பரப்பில் தெங்கும் மாவும் கொல்லாமாவும் குடைகவிந்து பகலிலேயே இருளோ கயமோ என்று இருக்கும். எந்த நேரத்தில் சூனா பிள்ளை தோப்பில் இருப்பார், எப்போது வெளியில் இருப்பார் என்பது யாருக்கும் புரிபடாத மர்மம். எனவே சலனப்படுபவர்கள் கூட மனதை உரையச் செய்து அவர் தோப்பில் அத்துமீறுவதை மறந்து போவார்கள். பச்சரிசி, கிளிமூக்கு, கண்டாங்கி, தயிர்காய்ச்சி, ஓடைக்காய்ச்சி, வெள்ளரி, கப்பை, செங்கை வறுக்கை, கொட்டை காய்ச்சி, தேங்காய் காய்ச்சி, புளிச்சி என வகவகையான மாமரங்கள் தொகையாக கொத்தும் குலையுமாக காய்த்து தொங்கி காண்பவரை ஈர்க்கும். கொச்சக்கயிற்றால் கட்டப்பட்டிருந்த படலை கதவை திறந்து கொண்டு பூனை போல அடி வைத்து அந்த கூட்டம் தோப்பில் நுழைந்து சத்தம் செய்யாமல் மாவை தேர்ந்தெடுத்து நடந்தனர். முருகப்பன் மரமேறுவதில் மரணாய் பிறவி கிடுகிடுவன உச்சாணி கொம்பில் ஏறி உட்கார்ந்து கொத்தும் குலையுமாக காய்களை தரையில் விழத் தட்டினான். வடியும் பாலை உதறிவிட்டு அவசர அவசரமாக கடித்து தின்றார்கள். எந்த தேவையாவில்லையே அது, முளையில் இருந்து வெளிவரும் பசித்த சிங்கத்தின் கர்ஜிப்பு, விடவிடன நடுங்கும் நனைத்த கோழி குஞ்சுகள் போல காலும் கையும் செயலற்று மிரண்டு நின்றது கூட்டம். மரத்தில் யாரில் கீழே இறங்கி செருக்கவில்லை. நெஞ்சத்தோல் மரத்தில் உடம்பில் உரச அரைகுறை உயிருடன் கீழே இறங்கினான் முருகப்பன். குதித்து நின்று விடவடத்த முருகப்பனை எட்டி பிடித்த சூனா பிள்ளை மற்ற பயல்களை அடையாளம் காண முயன்றார். நிதானமாக எல்லோரையும் பார்த்தார். நாராயணன் நிக்கரிலேயே ஒன்றுக்கு போய்விட்டான். என்ன ஐயரே, உமக்கும் கள்ளப்புத்தி வந்தாச்சா? நாராயணன் அழத் தொடங்கினான். சூனா பிள்ளை 2 காய்களை பொறுக்கி அவன் கையில் தந்தார். இனி இந்த பயக்க கூட சேரப்படாது, கேட்டாரா, ஓடு வீட்டை பார்த்து. நாராயணன் ஓட்டம் பிடித்தான். அவர் பார்வை மூத்த பிள்ளையின் மகன் சுந்தரத்தின் மீது சென்றது. மக்கா, உனக்கு ஏம்ல இந்த தலையெழுத்து? எங்கிட்ட கேட்டால் தரவா மாட்டேன், உங்கள் அப்பன் அறிஞ்சா தொலைச்சு போடுவானே, தொலைச்சு போல, போ, சத்தம் மூச்சு கட்டாமல் போயிரு. அடுத்தது பூதலிங்கம், பொன்னையா, பாக்கி பேர் மனத்தில் திடுக்கு திடுக்கன ஓசை. ரங்கையா ரெட்டியாரின் மருமகன் சிதம்பரத்தின் கண்களில் குளம் கட்டி நின்றது. இது யாரில் புதுசாக இருக்கு? ஆ, ரெட்டியாருக்கு மருமகனா? கொல்லாண்டே, நல்ல கூத்து தான். உங்கள் தோப்பில் இருந்து நீளமும் ஒட்டும் வண்டி வண்டியாக போகு. நீ இந்த புளிச்ச மாங்காய்க்கு வந்தியாக்கும், பண்ணிக்கு கூட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் பீத்து நின்றது சரியாக தான் இருக்கு. முருகப்பனை தீர்க்கமாக பார்த்தார். கையை பிடித்தபடி அழுந்தியது. பளீரென கன்னத்தில் ஒன்று கொடுத்தார். கலவாங்கா வந்த சாதிகட்ட பயலுக்கு ரொம்ப தைரியந்தாலே, குழியை தோண்டி மூடிடுவேன்.
கீழே கடந்த சுள்ளி ஒன்றை எடுத்து வாங்கு வாங்கென்று வாங்கினார். முதுகு விழா பெருந்தொடை என்று வரி வரியாக கதற கதற, இனி வரமாட்டேன், இனி வரமாட்டேன். மண்ணில் விழுந்து புரண்டு துடித்தவனை காலால் தள்ளி, இனி இந்த பக்கம் எட்டி பார்த்த வெட்டி வெளி கொடுத்து போடுவேன். சுள்ளியை தூர எறிந்துவிட்டு சூனாப்பிள்ளை முருகப்பன் போவதையே பார்த்து கொண்டு நின்றார். கன்னங்களில் பாய்கின்ற கண்ணீரை துடைத்து கொண்டு மூக்கை சிந்தி கொண்டு கோடு கோடாக முதுகிலும் விழாவிலும் கைகால்களிலும் தடித்திருந்த தடங்களை தடவிக்கொண்டு மெதுவாக நடந்து தோப்பை தாண்டி வெளியே வந்தான் முருகப்பன். கூட வந்தவர்களின் சுவடே இல்லை. தோலை சீவுளியால் சீவித்தள்ளுவது போல் எரிச்சல். இந்த கோலத்தில் வீட்டுக்கு போக முடியாது. அங்கும் சிறப்பாக பூசணைகள் நடக்கும். நடந்து பிராமணத்தோப்பின் பக்கம் ஆற்றில் இறங்கி தண்ணீரை தொட்டு தடுப்புகளை தடவிவிட்டான். நல்ல காந்தல், கன்னத்தில் விரல்கள் பழுக்க பதிந்திருந்தன. துக்கம் முறை தழும்பியது. முட்டை தோடாக நிறநரத்து பாயும் மனசு. தடங்கள் மறையட்டும் என்று யார் கண்ணிலும் படாத ஒதுக்கமான மரநிழலில் முட்டுக்கட்டி உட்கார்ந்து முகம் பதித்து, இதுக்குள்ளே ஊரே ஊரா சொல்லியிருப்பானுவ, அஞ்சாறு நாள் வெளியில் இறங்க நீதம் கிடையாது, செருக்கிமவன் எல்லாரையும் விட்டுக்கிட்டு என்ன மாத்திரம் அடிச்சிருக்கான், இருளே நான் காணிச்சு தாரேன். கோபத்தில் கீழுதட்டை கடித்தான். மூன்று நாட்கள் கழிந்தன. சித்திரை பத்தாம் உதயத்துக்கு கோழி எறுத்தான் வயலில் நட்ட தென்னங்கன்றுகள் எப்படி இருக்கின்றன என பார்த்து வர சூனாப்பிள்ளை காலையில் போனபோது கால்மாடு தலைமாடாக குருத்து மண்டைகள் சிதைக்கப்பட்டு 40 தென்னங்கன்றுகளும் கோரமாக கிடந்தன. 2 மாதமாக நிலத்தை பண்படுத்தவும் குழியெடுக்கவும் உரம் சுமக்கவும் பட்ட பாடு. நக்கவாரி தென்னங்கன்றுகள் வாங்க கொட்டாரம் பண்ணைக்கு அலைந்தது. பிள்ளை போல பொதித்து தண்ணீர் ஊட்டி சூனாப்பிள்ளை கண்களை மூடிக்கொண்டார். இக்கதை 7 என்னும் இதழில் 1976 ஆண்டு வெளியானது. நன்றி.